Any summer holidays kanna, call GT Holidays ku pannu. GT Holidays, South India's number one travel brand. எப்படி பாமகவை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தீங்க எங்க மாநில தலைவர் சொல்ற அப்படின்னா அவர் வேற எந்த டிமாண்ட்ஸுமே இல்லாம எத்தனை சீட்டுங்கிறத என்ன நாங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சோமோ கடைசி வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தோம் அதனால நெகோசியேஷனுக்கோ இல்லை அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கோ இல்லை நாங்கள் எங்களோட ஆஃபர் கொடுத்துட்டோம் இதுதான் தான் எங்களால் பட் அது அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறதுக்காக பொறுத்திருந்தோம் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடச்சி நாங்கள் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தோடைய சார்ந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாமே ஒரு பெரும்பான்மையாக ஒரு இடத்துல இருக்கிறப்ப இது எப்படி வீக் பார்ட்டின்னு சொல்லிவிடுங்க உண்மையிலேயே பிரம்மாண்டமான கூட்டணியையும் வலிமையான கூட்டணியும் தமிழ்நாட்டில் திமுகவிடை பாஜக தான் எங்கள் மாநில தலைவரோட செயல்பாடுனால் உருவாக்கியிருக்கோம் நாடார் சமூகத்துடைய முகமாக மாற்றிக்கிட்டு தூத்துக்குடியில் போய் நின்று தன் அங்கே நின்று ஜெயிக்க வைக்கிறப்ப அப்போ நீங்கள் ஜாதியை சார்ந்து தானே நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க ஜாதி முகத்தை வச்சுக்கிட்டு தானே வாழ்கிறீங்க ஜாதியை வச்சு தானே நீங்கள் வாழ்வாதாரம் நடத்துறீங்க இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க கனிமொழி நாடாரே இல்லைங்கிறீங்களா அவங்க நாடார் கிடையாது சார் எப்படி சார் நாடார் வரும் இல்லை சத்தியமாக கேட்குறேன் அம்மாவோட ஜாதி யாருக்கு வரும்

அவர் மீண்டும் வேட்பாளராக கூடும்னு நம்ம தகவல்கள்லாம் பார்க்குறோம் மக்கள் சேவைக்கு உண்டான பதவி ஆளுநர் கிடையாது நேரடியாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மாறணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தேசியம் ஒத்துக்குது தலைமை வாய்ப்பு கொடுக்குது அதனால அவங்க வராங்க சீமானை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் தான் அவருடைய ஓட்டர்ஸ் இல்லாமல் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒன் இந்த ஃபேக்டர் தான் அவருடைய மெயின் இருந்து இன்னைக்கு உண்மையிலேயே எங்கள் மாநிலத் தலைவரோட மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்கிறது இளைஞர்களும் பெண்களும் மகளிரும் தான் நாளைக்கு அவருடைய ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறாங்கிறப்ப இந்த தடவை அவர் பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார் சீமான் வந்து எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அப்படி ஒரு இருக்கானே தெரியாத அளவுக்கு போகும் நான் எழுதி வேணாலும் தரேன் விசிகா சிதம்பரத்துலேயும் சரி விழுப்புரத்திலையும் சரி ரவிக்குமாரும் திருமாவளவனும் தான் நிற்க போகிறாங்க ரெண்டு பேரும் இந்த முறை திமுக இந்த முறை அவங்க தோக்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இது திமுகவுடைய கணக்குங்க ஸ்டாலினுடைய கணக்கு இரண்டு இந்த முறை பார்லிமெண்ட்டுக்கே இவங்க இருந்து ஒருத்தர் கூட போகாத அளவுக்கு பண்ண போகிறாங்க வாக்கு சதவீத உயர்வு குறைந்தபட்சம் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே தேர்ந்தெடுப்பது இதுதான் எங்களுடைய இலக்குங்கிறத பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரி தமிழ்நாட்டில் பாஜக தான் இரண்டாவது இடத்தை பெரும்பான்மையாக வெற்றி பெறுவது இலக்கு அல்லது பெரும்பான்மையாக இரண்டாவது இடத்தை பிடிப்பது இதுதான் எங்களுடைய டார்கெட்டாக முக்கிய செய்திகள் தேர்தல் செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் ஆப்பை டவுன்லோட் லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் திருச்சி சூரியா சிவா அவர்கள் வணக்கம் சார் இந்த பாமகோடு நீண்ட ஒரு இழுபதிக்கு பிறகு கூட்டணி முடிவாயிருக்கிறது எப்படி பாமகவை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தீங்க இல்லை இதில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் நாங்கள் எங்களுடைய மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே எந்த எல்லாம் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் டே ஒன்னில் என்ன செய்கிறோன்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் நெகோசியேஷனுங்கிறதே கிடையாது நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்தப்பையுமே எங்கள் மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தப்பா அவர் சொன்ன ஒரே வார்த்தை அவர் எந்த டிமாண்டும் வைக்கலை நிபந்தனையற்ற அவருமே வெளிப்படையாக பேசுகிறப்ப டிடி வி தினகரன் அவர்களும் பேசுகிறப்பையும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு தான் வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் எங்கள் மாநில தலைவர் சொல்கிறப்பையுமே அவர் வேறு எந்த சீட் ஷேரிங்கோ இல்லை ராஜ்யசபா இல்லை வேறு எந்த டிமாண்ட்ஸுமே இல்லாமல் ஒரே கொள்கை பாரத பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் தொடரணுங்கிற இலக்கோடு மட்டுமே வராங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஆனால் அந்த கட்சிக்குன்னு உண்டான செல்வாக்குக்கு அவங்களுக்குன்னு உண்டான தொகுதிகளுக்கு எத்தனை சீட்டுங்கிறத என்ன நாங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோமோ கடைசி வரைக்கும் அதே ஸ்டேனில் தான் இருந்தோம் இதில் வந்து அதனால் நெகோசியேஷனுக்கோ இல்லை அவங்கள கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நாங்கள் எங்களோட ஆஃபர் கொடுத்துட்டோம் இதுதான் எங்களால் முடியுங்கிறது பட் அது அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறதுக்காக பொறுத்துருந்தோம் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடச்சி ஆனால் இதில் விமர்சனம் என்ன வருது அப்படின்னா இப்போ இந்த அலையன்ஸால் வந்து பாஜகவுக்கும் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஒரு இது இல்லை ப்ளஸ் பாமகக்கும் இது இல்லை அது எந்த கலெக்ஷன் சொல்கிறாங்கன்னா வட மாவட்டங்களில் பாஜகவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஓட்டு ஓட்டும் இல்லை செல்வாக்கும் இல்லை அதே மாதிரி தென் மாவட்டத்தில் அதுக்கு கீழே வந்து இறங்கினாங்கன்னா அங்கே வந்து பாமகவுக்கு வந்து எந்த ஒரு பிரசன்ஸும் இல்லை ஸோ இந்த கட்சி இந்த கூட்டணி வந்து ஒரு ஒத்திசைவான ஒரு இடத்த நோக்கி போகிறதுக்கான கூட்டணி இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறாங்க சரி நீங்கள் அதாவது என்னென்னா எப்பயுமே வந்து இதுவே நாளைக்கு அதிமுகவுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா பெரிய கட்சி இங்கே உங்களுக்கு கொங்கு பெல்ட்லேயே நாளைக்கு உங்களுக்கு ஓட் பேங்க் போச்சு பாமக கிட்ட பெரிய வாக்கு சதவீதம் இருக்குது அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் உங்களுக்கு பெரிய வீழ்ச்சி எதனே பார்க்க போகிறீங்கன்னு அதையும் நாளைக்கு நெகட்டிவாக தான் பேசுவீங்க இப்போ இங்கே வந்தாங்கிறப்ப அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் பெருசாக சேர்த்துக்கிட்டு என்ன சாதிச்சிட போகிறீங்கன்னு பேசுவீங்க நான் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் டிடிவி விதிநகரன் சசிகலா மேயரம் மூணு பேருமே வேணான்னு சொல்லிவிட்டு எடப்பாடி அவர்கள் தேர்தலை சந்திக்கணும்னு நினச்சப்போ அவருடைய ஐடியாலஜி உண்மையான அரசியல் கணக்குன்னு அவர் பண்ணது வந்து அவர் ஒரு கவுண்டர் சமூகத்துடைய முகமாகவும் பாமகவுடன் கூட்டணி இருப்பதனால பன்னியர் சமூகத்தோட வாக்கு வங்கியும் அதற்கு ஆதரவாக அந்த சூழ்நிலையில் பத்து புள்ளி ஒம்பது சதவீதம் தேர்தல் நாலு வருஷமாக முதலமைச்சராக இருந்தார் அப்போல்லாம் செய்யாதவர் கடைசியாக தேர்தல் நேரத்தில் மட்டும் பத்து புள்ளி ஒம்பது சதவீதம் இதக்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாய வாக்கு வங்கிக்காக உறுப்பிட்டு இது எதுக்கு சொல்கிறேன்னா அவர் முக்குளத்துவர் சமூக வாக்கு வங்கியும் பெரும்பான்மையான சமூகத்தில் இருக்கிறப்ப அதை மொத்தமாக அறவே தள்ளிவிட்டு அதே மாதிரி தேவேந்திர குளவிலாளர்களோட வாக்குமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குங்கிறப்ப அதையுமே அவர் தவிர்த்துட்டார் நாடார் சமூகத்திலையும் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கிட்ட யாரும் இல்லாமல் இருந்ததுனால அவர் கவனித்து இது மட்டும் போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சவுத்தில் மட்டும் நம்ம இந்த சைடு எடுத்தால் போதுங்கிறப்ப அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணது கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் இப்படி தான் அவர் இருபத்தி ஒன்றில் சந்தித்தார் இப்போ இதையே நான் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு யோசிச்சு பாருங்கள் இப்போ எங்களுடைய தலைவர் அவர்கள் கவுண்டர் சமூகத்தோடைய முகமாக இருக்கிறார் இப்போ பாமக கூட்டணிக்கு வந்திருக்காங்க வன்னியர் சமூகத்துடைய வாக்கு இருக்குது ஓபிஎஸ் டி தினகரன் பிஜேபியோட இருக்கிறாங்க பெரும்பான்மையாக முக்குளத்துவர் சமூகத்தோட வாக்கு வங்கிங்கிறது சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சியை பாஜக பக்கம் இணச்சிருக்கிறார் நாடார் சமூகத்தோட வாக்கு வங்கிகள் இருக்குது ஐஜே கே பாரிவேந்தர் அவர்கள் அவரும் ஆதரவில் இருக்கிறார் உடையார் சமூகத்தோடைய வாக்கு வங்கி இருக்குது ஏசி சண்முகம் அவர்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப முதலியார்களோடைய வாக்கு வங்கி இருக்குது ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிறாங்க தேவேந்திர குலாளர் வாக்கு வங்கி நாங்கள் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தோடைய சார்ந்த அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாமே ஒரு பெரும்பான்மையாக ஒரு இடத்துல இருக்கிறப்ப இது எப்படி வீக் பார்ட்டின்னு சொல்லுவீங்க உண்மையிலேயே பிரம்மாண்டமான கூட்டணியையும் வலிமையான கூட்டணியும் தமிழ்நாட்டில் திமுகவிட பாஜக தான் எங்கள் மாநில தலைவரோட செயல்பாடுனால உருவாக்கியிருக்கும் ஹம் ஹம் அப்படி இருக்கிறப்ப இது எப்படி வீக்குன்னு சொல்லுவோம் இல்ல அது எப்படி எந்த கிரவுண்ட்ஸ்ல வீக்குன்னு சொல்றாங்கன்னா கூட்டணி ஒரு ஒரு கட்சிக்கு நம்ம வைக்கிறோம்னா நம்மளுடைய வாக்கு அவங்களுக்கு போகணும் அவங்களுடைய வாக்கு நமக்கு வரணும் அதுதான் வந்து இந்த இந்த கூட்டணியுடைய தாற்பரியமே அதுதான் ஆனா வந்து வட மாவட்டத்துல இப்போ அதிமுக கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அதிமுக உடைய வாக்கு அவங்களுக்கு போகும் இப்போ கிருஷ்ணகிரி மாதிரியான தொகுதிகளில் அவங்க ரெண்டு வாக்கும் சேர்ந்துச்சுன்னா அது வந்து வெற்றி தீர்மானிக்கும் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கூட சட்டமன்ற தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இங்கே அந்த ஓட் ட்ரான்சிபிலிட்டி இருக்குமா இந்த அலைன்ஸில் அப்படின்னு கேட்கல அதுதான் இப்போ நீங்கள் அதிமுகவோட பாஜக கூட்டணி தொடர்ந்து இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவோட வாக்கு வங்கி அதிமுகவுக்கு விழுந்திருக்கும் ஆனால் அதிமுகவோட வாக்கு வங்கி பாஜகவுக்கு வராது எதனால் அப்படின்னா அதிமுகவோட தலைவர்கள் வந்து பாஜகவுடன் அந்த ஒரு கீழ் மட்டத்தில் ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுங்கிற ரிய ரியாலிட்டி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற பார்வைக்கு உண்டான கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலை விட இந்த முறை நாங்கள் கூடுதலாக வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறோம் ஸோ அந்த வளர்ந்துருக்க வாக்கு சதவீதங்கிறது இப்போ இந்த தடவை தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ அது கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பாமகவோட வாக்கு வங்கியோடு இணைகிறப்ப வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவோம் ம் ம் இதில் இன்னொரு விமர்சனம் வராதா ஏற்கனவே திமுக கூட்டணி வந்து பேச்சுக்கு முந்நூறு வாட்டி சொல்லும்போது இது வந்து ஜாதி மதம் பேதமற்ற கூட்டணி நாங்கள் வந்து செக்யூலர் கூட்டணின்னு தான் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ பாமகவும் வந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கூட்டணிக்கு அந்த டேக் அவங்க போடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்காதா அது அவங்க முதல்ல அப்படி சொல்கிறதுக்கே திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க நாளைக்கு முதல்ல கூட்டணி அவங்க கட்சியில் வச்சுருக்க கூட்டணிகளுக்கு நாளைக்கு ஜாதி பார்க்காம எதுக்காக சார் கொங்கு தேசிய கட்சிக்கு நாளைக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க இந்த கட்சி முதல்ல எங்கே இருந்துச்சுன்னு நாளைக்கு யாருக்கு தெரியும் வெளிப்படையாகவே சொல்லுங்கள் நாளைக்கு அது அந்த கட்சியை அடையாளப்படுத்தி திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்ததே அதிமுகவுடைய தலைமை நாற்காலியில் நாளைக்கு கவுண்டர் சமூகத்துடைய ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்போ அந்த கம்யூனிட்டியோட வாக்கு நமக்கு வராது அது ஏடிஎம்கேக்கு போகுங்கிறப்ப அப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் ஒருத்தர் அந்த ஜாதி கட்சிங்கிற அடிப்படையில் நடத்துறாருங்கிறப்ப அதை கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட வச்சு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா அப்போ கவுண்டர் சமூகம் நம்ம பக்கட்டும் இருக்குதுங்கிற ஒரு தோட்டத்தை காட்டலான்னு ஜாதி அரசியல் பண்ணுற திமுக நாளைக்கு எப்படி நாளைக்கு வந்து அவங்க எதுவுமே ஜாதி பார்க்குறது இல்லைன்னு எங்களே பிராண்ட் பண்ணுறாங்கங்கிறீங்க இதை வீசிக்காக எதுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு அவங்கள விட்டாங்க அப்படின்னா இப்போ கிருஷ்ணசாமி அவர்களோ ஜான் பண்டிகன் அவர்களோ அதுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு திருமாவளவன் மட்டும்தான் இருக்கிறார் வேறு யாருமே கிடையாது அவர் ஒருத்தர் மட்டும்தான் சிறுபான்மை மக்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட அடையாளமாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது அவரும் போயிட்டார் அப்படின்னா அப்போ நாளைக்கு இவங்க சமூக நீதி பேசி இவங்ககிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த எந்த கட்சியுமே ஆதரவு இல்லைங்கிறது காட்டிரும்னா அவர் அவ்வளோ தூரம் பல்ல கடிச்சிட்டு கூட வச்சிருக்காங்க ஜாதி பார்த்து தானே வச்சிருக்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க எதுலேயுமே ஜாதி பார்க்கல இப்போ போடுறாங்க பாருங்கள் வேட்பாளர் நான் எடுத்து விட்றேன் லிஸ்ட்டு எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்தில் அவங்க நாளைக்கு அறிவிக்கப்பட வேட்பாளர் பட்டியெல்லாம் எல்லாத்தையும் ஜாதி பார்த்து போடாமல் ஒரு கேண்டிடேட்டு காட்டுங்க நாளைக்கு நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படி இருக்கிறப்ப எது ஏங்க சார் தமிழ்நாட்டுக்குள்ளார இன்னமும் ஜாதி பெரியார் ஜாதியை ஒழிச்சாருன்னு பெரியார் பேரை மட்டும் பயணிச்சுக்கிட்டு அந்த ஜாதியை மட்டுமே வச்சு வாழ்கிறது தான் திமுகவோட வேலையை அவங்க ஜாதி மதம் பேதம் பார்க்கல அப்படிங்கிறீங்க எம் எம் அப்துல்லாவுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் முன்னாடி நாளைக்கு அதாவது வைகோ அவர்களோட ஒரு பேட்ச் ராஜ்யசபா எம்பிகள் போகிறப்பயே எம் எம் அப்துல்லாவுக்கு போடுறதா இருந்துச்சு ஆனால் நாளைக்கு திமுகவுடைய மேல்மட்ட குழு கூட்டத்தில் நாளைக்கு அந்த சமயத்தில் எம்எம் அப்துல்லாவுக்கு போட வேணாம் இதனால் நாளைக்கு இந்துக்களுக்கு எதிரீங்கன்னு நம்மளை ஆல்ரெடி சித்தரிக்கிறாங்க இந்த சமயத்தில் குறிப்பிட்டு ஒரு சிறுபான்மையினருக்காக நம்ம ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தா அப்புறம் அது உண்மையாயிரும் அப்புறம் நம்ம இந்துக்கள் வாக்க கவர் பண்ண முடியாதுன்னு எம் எம் அப்துல்லா கூப்பிட்டு அடுத்த முறை தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து தான் தள்ளி கொடுத்தாங்க தேர்தல் முடித்து இப்போ அவங்க தானே மத அரசியல் பண்ணுறாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயுமே நாளைக்கு எல்லாத்துலேயும் ஜாதியையும் மதத்தையும் அடிப்படையாக வச்சு நாளைக்கு அதை வச்சு சார்ந்து காய் நகர்த்துறவங்க தான் நாளைக்கு அதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க நாங்கள் எந்த இடத்துல யாரை அப்படி பார்த்தோம் இல்லை அவங்க செக்குலர் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்களே இப்போ ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகள் கூட இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது விசிகா இருக்குது அப்படிங்கிறது காங்கிரஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஒரு செக்யூலர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதானே அவங்க முக்கியமான பிரச்சனை காங்கிரஸே மூல செக்யூலர் ஃப்ரண்ட் கிடையாது இன்னொன்று கம்யூனிஸ்ட்டுக்கு ச இன்றைக்கி வாழ்வாதாரம் அவங்க நாளைக்கு திமுக கூட சர்வைவ் ஆகலை அப்படின்னா அவங்க நாளைக்கு தேசிய கட்சிங்கிற அந்தஸ்துலேயோ மாநில கட்சிங்கிற அந்தஸ்துலேயோ இருக்க மாட்டாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதங்கள் ஒன்று ஒரு பர்சன்டேஜ் ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ்லையே நிற்கிது நாளைக்கு இவங்களால தான் ஏதோ வாழ்கிறாங்க அப்போ அவங்களால விட்டுட்டு போக முடியாது அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு சர்வைவல் அவங்க வாழ்வாதாரத்துக்காக திமுகவோட ஒட்டி இருக்கிறத செக்குலருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது காங்கிரஸே ஃபர்ஸ்ட்டு செக்யுலர்னு எடுத்துக்க முடியாது இதே நாளைக்கு ஜோதிமணியே நாளைக்கு இப்போ இப்போ அவங்க விஜயதாரணக்காக பிஜேபி வந்து அவங்களே சொல்றாங்க பெண்களுக்கு உயரிய பதவிகள் கொடுக்க மறுக்கிறாங்கன்னு ஜோதிமணியே இன்னைக்கு ஊரங்கட்டுறப்ப அவங்களே ஒரு சில இடங்களில் மனம் விரும்பி சில கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இங்கே நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பெரிய இடத்துல பதவிகள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே காங்கிரஸ்லேயே இருக்கிறப்ப எப்படி நீங்கள் முதல்ல அதை செய் முதல்ல இருக்கிற தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியும் அந்த கட்சி இருக்குதானே தெரியல அதில் நாளைக்கு போய் செக்குலரிசம் பேசுனா அது எப்படி நியாயமாக இருக்கும் சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் மத அரசியலையும் ஜாதி அரசியலையும் மட்டுமே வச்சு தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இங்கே இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது மட்டும்தான் ஜாதியும் மதமும் தான் அவங்களுக்கு போடுது அதை நாங்கள் பண்ணலைன்னா அவங்க வெளியில் அப்படி தான் பேசிக்குவாங்க ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு யார் தெரியுமா சொல்லுவாள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க அதை மறைமுகமாக சொல்லுவாங்க கனிமொழிக்கு ஏன் சார் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே சீட்டு கிடங்க கேட்கறதுக்கு இடமே இல்லையா ஏன் அவங்க போய் நாளைக்கு தூத்துக்குடியில் கேட்குறாங்க சொல்லுங்கள் கலைஞருடைய மகள்ங்கிறீங்க நாளைக்கு நாங்கள் எந்த ஜாதி மதமும் பார்க்க மாட்டோங்கிறீங்க சாமி கும்பிட மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேன் கோயிலுக்கு போக மாட்டேன்லாம் நல்லா எல்லாம் வசனங்கள் பேசுகிறாங்கல்ல ஏன் மெனக்கெட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒம்பது தொகுதிகளை எங்கேயுமே இல்லாமல் தூத்துக்குடிலேயும் போய் நிற்குவீங்க நாடார் சமூக வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது உங்களை நாடார் சமூகத்துடைய முகமாக மாற்றிக்கிறதுக்காகவும் முதல்ல அதை எப்படி நாடார் சமூக மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல நாடார் ச நீங்கள் இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழி ச சமுதாய ஜாதியை எடுத்துக்கிட்டு நாளைக்கு நான் எங்கள் அப்பா அந்த ஜாதின்னு சொன்னால் கூட கணக்குங்கிறான் இல்லை நாளைக்கு என் இருந்த ஜாதின்னு சொன்னால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் புருஷன் அந்த ஜாதின்னு சொல்லலாம் அவங்க அம்மாவோட ஜாதியை எடுத்துக்கிட்டால் அவங்க அந்த ஜாதின்னு அடையாளப்படுத்திக்கிறதே தப்பு அவங்களுடைய அரசியல் பினாமிகள் நாளைக்கு உருவாக்குறவங்க எல்லாமே அந்த சமூகத்தை சார்ந்தவங்கள்ட்ட பணம் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் தொழிலதிபராக வளர்க்குறாங்க அப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள்கிட்ட அவங்க நம்ப ஆளுங்களுக்கு தாண்டா காசு கொடுத்து வளர்க்குறாங்க அவங்க நம்ப ஆளுங்களுக்கு தாண்டா செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி தன்னை நாடார் சமூகத்துடைய முகமா மாத்திக்கிட்டு தூத்துக்குடியில போய் நின்று தன்ன அங்க நின்று ஜெயிக்க வைக்கிறப்ப அப்போ நீங்க ஜாதியை சார்ந்து தானே நீங்க அங்க போய் நிக்கிறீங்க ஜாதி முகத்தை வச்சுக்கிட்டு தானே வாழ்றீங்க ஜாதியை வச்சுதானே நீங்க வாழ்வாதாரம் நடத்துறீங்க இல்ல நீங்க என்ன சொல்றீங்க கனிமொழி நாடாரே இல்லைங்கிறீங்களா அவங்க நாடார் கிடையாது சார் எப்படி சார் நாடார் வரும் இல்ல சத்தியமா கேட்கறேன் அம்மாவோட ஜாதி யாருக்கு வரும் வீட்டுக்கார் ஜாதி வரும் நாளைக்கு இப்போ ஒரு வேளை இப்போ என்னோடய மனைவி வெள்ளாளர் நான் நாளைக்கு தேவர்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தே பிள்ளைங்களுக்கு வரப்ப தேவருங்கிறது அப்பா கம்யூனிட்டி வரும் இல்லை அப்பா இருக்கிறதுனால மனைவி கூட அந்த சா சார்ந்த சமுதாயத்தை சொல்லலாம் இல்ல அவங்களோடைய அப்பா என்னோடய மனைவியோட தந்தையார் என்ன சமூகமோ அதை அவங்க சொல்றதுக்கு அடையாளப்படுத்தலாம் அம்மா நாடாருங்கிறத எப்படி நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க நாடாருன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க அம்மாவோட சமுதாயம் பிள்ளைங்களுக்கு வரவே வராது இது சட்டம் நான் சொல்றது நான் ஒன்றும் க இது கருத்து சொல்லலை இது சட்டப்படி என்ன ஏல் நடை நடைமுறையில் இருக்கோ அதை தான் சொல்கிறேன் அவங்க நாடாறு சமூகமான அவங்க நாளைக்கு அதை மக்களை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அவங்களோட அரசியல் பினாமிகள் எல்லாத்தையுமே அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள்கிட்ட தான் பணம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு பேச்சு உருவாகும் அந்த சமுதாயத்துக்கு உள்ளாரையே அவங்க நம்ம ஆளுங்களுக்கு தாண்டா பணம் கொடுக்குறாங்க அவங்க நம்ம ஆளுங்களை மட்டும் தாண்டா வளர்த்துட்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த சமூகத்தையுடைய முகமாக தன்னை உருவாக்கிக்கிட்டு தான் தூத்துக்குடியில் போய் இன்னைக்கு கேட்குறாங்களே தமிழ்நாட்டுக்குள்ளார பிரதமர் வந்து வீடே கட்டினாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க மட்டும் போய் தூத்துக்குடியில வீடு கட்டிட்டாங்க உட்காந்து நான் தூத்துக்குடியில நிற்க போறேன் நான் தூத்துக்குடி நான் நாடாரு அப்படின்னு நீங்க ஒரு பின்பத்தை காட்டிட்டு நீங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு ஜெயிச்சீங்களே அப்ப அவங்களே மட்டும் ஏத்துக்கிட்டாங்களா உங்களே ஏத்துக்கிறப்ப எங்க பாரத பிரதமர் நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தலில் பார்ப்பாங்க அவங்க இல்ல தென் மாவட்டத்தில் தங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் குறிப்பா அழகிரி போனதுக்கு அப்புறம் அந்த தென் மாவட்டத்தில் திமுக ஒரு ஃபேஸ் வேணும்னு கூட அவங்க போய் நின்றுக்கலாம் இல்லையா அழகிரியை எங்க போனாரு அழகிரியை போக வச்சிங்க நீங்கள் தான் விரட்டி விட்டிங்க அதுக்கப்புறமேல அவர் பாஜகவுக்கு வரத்துக்கு தயாராக இருந்தார் அதையும் நீங்கள் தான் உள்ளே போந்து கெடுத்திங்க அவருக்கு தவறான வாக்குறுதிகள் கொடுத்தீங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அமித்ஷா அவர்கள் ஒரு முறை மதுரையில் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டார் அதுக்கு முன்னாடிலாம் நிறையா முறை பார்த்திங்கன்னா அழகிரி அவர்கள் வந்து பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுவார் ஒரு ஒரு விஷயத்துக்கும் பெட்ரோல் விலை குறைஞ்சிருச்சு ரசாயன விலை குறைஞ்சிருச்சு உரைக்கு கூடிய மானியம் கொடுத்துரு ஒன்று ஒன்றுக்கும் அப்போலாம் அவர் முன்னாள் அமைச்சர் திமுக அடையாளப்படுத்த மாட்டார் ஃபார்மர் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லி போட்டு அந்த லெட்டர் பாட்டில் பிரைம் மினிஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு அந்த சமயத்தில் அவர் பாஜகவில் இணைவதாக இருந்தார் அமித்ஷாஜி அவர்கள் வந்து மதுரையில் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அழகிரி வந்து வந்து சேர்ற மாதிரி இருந்த சூழ்நிலையில் செல்வி அவர்கள் ஸ்டாலினுடைய அக்காவை வைத்து அவர்கிட்ட வந்து சமரசம் பேசினாங்க பேசுன சூழ்நிலையில் தான் அவர் என்ன வேணும்னு கேட்டப்ப எனக்கு எல்லாம் நான் பார்த்துட்டேன் நான் எனக்கு எதுவும் வேணாம் என்னுடைய மகனுக்கு ராஜ்யசபா எம்பி வேணும் அதே மாதிரி முரசொலி அறக்கட்டளையில் என்னுடைய மகனை இணை இயக்குனராக போடணும் உதயநிதி அங்கே வந்து இப்போ இயக்குனராக இருக்கிறாரு அதுக்கு நிர்வாக ரீதியாக நிறையா பணம் இருக்குது ட்ரஸ்ட்டில் அதனால வந்து என் மகனை வந்து இணை இயக்குனராக போடணும் ராஜ்யசபா எம்பி கொடுங்க என் மகன் வந்து டெல்லி அரசியல் பண்ணட்டும் உதயநிதியை என்ன இங்கே வச்சு வச்சுக்கங்கன்னப்ப அதுக்கு ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்ட காரணத்தினால அன்னைக்கு நிகழ்ச்சி அன்னைக்கு உதய அழகிரி வந்து ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு ஓடிப்பிட்டாரு அன்னையிலேருந்து தான் அமித்ஷாஜி இதுக்கு மேலே அழகிரி பேச்சை எடுக்காதீங்க இவ்வளோ தூரம் நான் வந்த இடத்துல வராமல் போயிட்டார் இதுக்கு மேலே அவரை பற்றி பேசாதீங்க அன்னையோட பிஜேபி சாப்டர் க்ளோஸ் பண்ணுச்சு இது வந்து நான் அப்போ டிஎம்கேல தான் இருந்தேன் அதனால் சொல்கிறேன் அப்போ க்ளோஸ் பண்ணாங்க இதுக்கு அப்பாற்பட்டு திரும்பி இந்த சம்பவம் எப்போ திரும்பி ரிப்பீட் ஆகுதுன்னா உதயநிதி அமைச்சரான பிறகு அழகிரி வீட்டுக்கு போனாரா அப்போ சமீபத்தில் அது ஏன் அப்போ போனதுன்னா என் மௌனுக்கு கேட்டால் நீங்கள் அதெல்லாம் கொடுக்கல இப்போ உங்கள் மௌனுக்கு மட்டும் நாளைக்கு நீ மந்திரியாக முதலமைச்சர் ஆகக்கூடாது நீ முதலமைச்சரானால் கட்சி தலைவர் நான் தாங்கிற மாதிரியான சண்டைகள் இருந்துச்சு கட்சி தலைவராகவும் ஆகிட்டா நீ முதலமைச்சராகவும் ஆகிட்டா சரி எனக்கு தான் கொடுக்கல என் பையனை கொடுக்குறான் சரி என் பையனை கொடுக்குறப்போ உன் பையனை கொடுக்குறேன்னு இப்போ உன் பையனையும் மந்திரி ஆக்கிட்டா என் பையனுக்கு ஒன்றுமே கொடுக்கலாங்கிற சண்டைகள் அதிகமாக போக தான் உதயநிதி நேரடியாக வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சமரசம் பேசி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரையில் திமுக சார்பாக அழகிரியோடைய மகனை கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறோன்னு கேரண்டி கொடுத்தாங்க எ அவருக்கு விபத்து ஏற்பட்டது இப்போ அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அவர் ரிவைவ் ஆகி எலெக்ஷனுக்கு வரத்துக்குலாம் வாய்ப்பில்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது மதுரைக்கு வேணும்னே திரும்பி கம்யூனிஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க அப்போ அழகிரி குடும்பத்துக்கு ஒரு வேளை மகளுக்கு ஒரு பேச்சு கூட இருந்துச்சு இப்போ அதுவும் கிடையாதுன்னு ஆகிடுச்சு இப்போ யார் நீங்கள் யாரை கட்டுறீங்க நீங்கள் தானே பர்பஸ்ஃபுல்லாக அவரை காலி பண்ணுறீங்க அப்புறம் எப்படி அவர் வெளில போனார்னு சொல்லுவீங்க இதே தான் இப்போ நாளைக்கு அதே கனிமொழிக்கும் தான் அரசியல் இருக்குது இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனும் சரி கீதாஜீவனும் சரி ரெண்டு பேருமே கனிமொழியை ஆதரிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க ஆனா திமுக வந்து கண்டிப்பாக இந்த முறையை வந்து எம்பியில் எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கன்னு தான் போராடுவாங்க சார் கனிமொழியை ஆதரிச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ களத்தில் இறங்கி இப்போ வாட்டுக்கு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க அதுதான் சார் சொல்ல வரேன் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிருவாங்க எதுனாலனா அவங்க எம்பியில் தோத்துட்டாங்கன்னா அவங்க எம்எல்ஏல எலக்ஷன் கேட்பாங்க திரும்பி சட்டச்சூப்புக்குள்ளார வருவாங்க அப்புறம் மந்திரி கொடுங்க உதயநிதிக்கு பிரச்சனை அவங்க டெல்லியில் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே பிரச்சனை இல்லை அதனால எப்படியாச்சும் எவ்வளோவாச்சும் செலவு பண்ணி அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சு அமைச்சிருங்கன்ட்டுருவாங்க அதனால ரெண்டு மந்திரியும் விழுந்துகிட்டு வேலை பார்க்குறாங்க ம் ஆனால் அந்த ரெண்டு மந்திரிக்கையும் உங்களுக்கு ஆகாது சரி இப்போ நீங்கள் இந்த கூட்டணி சம்மந்தமாக சொல்லும் போது பாஜக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிருக்கு அப்படின்னீங்க ஆனால் ஒரு ஐந்து கருத்து கணிப்புகளுக்கு மேலே வந்திருக்கும் எல்லா கருத்து கணிப்புகளுமே வந்து திமுக அலைன்ஸ் தான் பலமாக இருக்கு குறிப்பாக அவங்க வந்து முப்பது முப்பது சீட்டில் முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பான்மை கருத்து கணிப்பு எல்லாமே சொல்லுது இதை பிரேக் பண்ணி பாஜக அலையன்ஸால எப்படி நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது ஒரு விஷயம் ப்ரைமரி ஃபேக்டர் மூணாவது முறையாக திரும்பி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜெயிக்க போகிறாரா அந்த இடத்துக்கு அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்குது அதை தான் பேஸ் அது முடிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் கேட்குற வரைக்கும் அப்படிங்கிறப்ப எங்களுடைய இதுங்கிறது ரெண்டே விஷயந்தான் ஒன்று நாங்கள் வந்து கூடுதலான இடங்கள் கைப்பற்றணும் அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எங்களை நம்பி இப்போ எங்களை சார்ந்து வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாஜகவை நம்பி பாஜக தலைமையை நம்பி நீங்கள் தான் பாஸ் அதாவது தலைமைக்கு கீழே கட்டுப்படுறோம் நீங்கள் தான் பாஸ் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் தான் கூட்டணி தலைமைன்னு சொல்லி என்டிஏ கூட்டணிங்கிற முறையான ஒரு அடிப்படையில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை சார்ந்து வந்திருக்கிறப்ப எங்களால் கை கூடிய எவ்வளோக்கு எவ்வளோ அதிக இடங்கள் கைப்பற்ற முடியும் அதிகமான வாக்கு சதவீதத்தை வளர்ச்சியை இந்த முறை காட்ட முடியும் நீங்கள் இவ்வளோ நாள் ஏடிஎம் கே இருந்து நாளைக்கு நாங்கள் அஞ்சாறு ஆறு வாங்கினா கூட இப்போ இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க தமிழிசைவர்கள் மாநில தலைவராக இருந்தப்பையும் நாளைக்கு பத்தொம்பது சதவீதம் வாக்கு வாங்கணும் கேட்டால் நாளைக்கு உடனே என்ன சொல்றீங்க விஜயகாந்த் அப்ப கூட இருந்தாரு நாளைக்கு அப்போ பாமக இருந்துச்சு அதனால வாங்கினீங்கிறப்ப ஒரு இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது இல்லை எப்ப அதை ஏன் அடிபடுது பத்தம் பதினாலில் வாங்குனீங்க திரும்பி பதினாறில் உங்க லட்சம் வாங்குறீங்க ஸோ கான்கிரீட்டா உங்களுடைய இப்பவும் வரும் இப்போ வந்து பாமக கூட தான் இல்ல அதை வந்து நீங்க அதில் என்ன பிரச்சனைனா அலையன்ஸ் வச்சதுங்கிறது பிரச்சனை கிடையாது பட் அடுத்த எலெக்ஷனில் நீங்க மட்டும் அப்போ உங்களோட நாளைக்கு இந்த கட்சிகள்லாம் இல்லை பாமக பதினாறில் நாளைக்கு நீங்க ஃபேஸ் பண்றப்ப காய் இல்லை அந்த சமயத்தில் உங்களுடைய ரேஷியோ திரும்பி டக்குன்னு இறங்கிடுச்சு அப்படிங்கிறப்போ மூணு சதவீதத்துக்கு வந்துட்டிங்கிறப்ப கான்கிரீட்டாக நாளைக்கு வருடங்கள் கூட கூட உங்களுடைய வாக்கு சதவீதம் கூடணும் அந்த ரேஷியோ ஹைப்பு காட்டுவீங்களா அப்படிங்கிறப்ப அதை நாங்கள் இந்த தடவை ஒரு பெரிய ஹைப் காட்டப்போகிறோம் எல்லா கருத்து கணிப்புலேயும் அந்த மாதிரி பதினாலு சதவீதம் இரட்டை இலக்கு பதினாலிருந்து இருபது சதவீதம் வரைக்கும் காட்டுறாங்க எங்கள் தலைவர் கண்டிப்பாக முப்பது சதவீதம் தோடு வாக்கு சதவீத உயர்வு குறைந்தபட்சம் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே தேர்ந்தெடுப்பது இதுதான் எங்களுடைய திமுகவுக்கு எதிரி தமிழ்நாட்டில் பாஜக தான் இரண்டாவது இடத்தை பெரும்பான்மையாக வெற்றி பெறுவது இலக்கு அல்லது பெரும்பான்மையாக இரண்டாவது இடத்தை பிடிப்பது இதுதான் எங்களுடைய டார்கெட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அவங்க இருபத்தோரு தொகுதியில் திமுக இருக்கிறாங்க நாளைக்கு உங்க லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த எந்த தொகுதியில நீங்க நேரடியான போட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க ஒரு தொகுதியில் உதயசூடுனு எதிர்த்து அந்த கட்சியுடைய கட்டமைப்பு அந்த கட்சியுடைய அந்த ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுக்கால் அந்த கட்சியுடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் எதிர்த்து பாஜகவில் தாமரை சின்னத்தில் ஒரு வேட்பாளரால் அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அங்கே ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா நீங்கள் சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ தாமரை சின்னங்கிறது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதியான சின்னம்ங்கிற மாதிரி இல்லை அதுவும் ஒரு தேசிய கட்சியுடைய சின்னம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சின்னங்கிறப்ப மக்கள்கிட்ட இன்றைக்கி தாமரைங்கிறது எல்லா சண்டு புந்து இண்டு எடுக்கலாம் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மக்கள்கிட்ட இன்றைக்கி ஆழமாக சின்னம்ங்கிறது பதிஞ்சிருக்குது அது மாதிரி திமுகவுடைய ஆட்சி காலத்தில் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க மக்கள் விலைவாசி உயர்வு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நாளைக்கு நிர்வாக சீர்கேடு வாக்குறுதி கொடுத்ததை காப்பாற்றாமல் இருக்கிறாங்கங்கிறப்ப அது மாதிரி வெள்ளங்களில் நாளைக்கு மக்கள் வந்து மீட்காமல் அரச துரித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது இது மாதிரியான சட் எல்லா இஷ்யூங்களுமே மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கிறப்ப ஒரு சிம்பிளான ஃபேக்டர் ரூலிங் கவர்மெண்ட் சரியில்லாம் அவங்க மேலே கடுப்புல இருக்கேங்கிறாங்க அப்போ நாளைக்கு இது வேணாம் பா நிறைய இடத்துல கருத்தே சொல்ற ரியாலிட்டிங்கிறத விட உண்மையான நிதர்சனமாக மக்கள் பேசுறது இந்த ஆட்சியும் பார்த்தாச்சு அந்த ஆட்சியும் பார்த்தாச்சு நீங்க தமிழ் இந்தியா முழுக்க நாளைக்கு பத்து வருஷம் ஆள்றீங்க எல்லா மாநிலத்திலையும் திரும்பி உங்களே வாக்கு போட்டு திரும்பி தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நீங்க இருக்கிறப்ப பரவாயில்ல ஒரு தடவை உங்களுக்கு போட்டு தான் பார்ப்போம் மேங்கிற பேச்சு மக்கள்கிட்ட எடுபட ஆரம்பிச்சிருச்சுங்கிறப்ப அப்போ ஒரு ரைட்டான பர்சனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது இவன் சரியில்லை இன்னொரு இடத்துக்கு திரும்பி இன்னொரு இதுக்கு முன்னாடி சரியில்லாமல் அதாவது இப்போ எப்படி பேச்சாயிருச்சுன்னா எடப்பாடி முதலமைச்சராக இருந்தப்போ தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர் தான் ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இவருக்கு ஒன்றுமே தெரியல இவருக்கு நிர்வாகமே பண்ணத்தரல இவர் அட்மினிஸ்ட்ரேஷனே பண்ணத்தரல எங்கேயோ யாருக்கோ ஓட்டு போட்டான் இவரை கொண்டாந்து சிஎம்மாக வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்தது இன்றைக்கி ஸ்டாலினோட நிர்வாகத்தை பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லங்கிற பேர் வந்துருச்சு அதாவது என்னன்னா இதுக்கு அது பரவாயில்ல அப்படிங்கிற பேச்சு வந்தப்ப பரவாயில்ல இதுக்கு அது பரவாயில்ல இதுக்கு அது பரவாயில்லன்னு திரும்பி திரும்பி பழசுலேயே போய் உள்ளூராமே புதுசா ஒன்று இதை விட இது நல்லா இருக்கு எல்லாத்த விட நல்லா இருக்குன்னு ஒன்னு தேர்ந்தெடுத்து பார்ப்போமேங்கிற மனநிலைங்கிறது மக்கள்கிட்ட ஆழமாக இருக்கிறப்ப அப்ப கண்டிப்பா எங்களுக்கு உண்டான வாய்ப்புகள்ங்கிறது திமுகவை ஏற்று நேரடியாக களம் காணும் சூழ்நிலையில கூட நாளைக்கு நாங்க ஜெயிக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு இப்போ திருச்சியை எடுத்துப்போமே அது உங்களுக்கு நெருக்கமான தொகுதி அப்படிங்க திருச்சியில் இப்போ வந்து வைகோவர்களுடைய மகன் தான் போட்டி போடுறாரு ஏற்கனவே பம்பரம் சின்னம் சம்மந்தமான வழக்கு இருக்குது அப்படி இல்லைனாலும் அவர் உதயசூரியனில் போட்டியிடக்கூடும் ஸோ உதயசூரியன் சின்னத்தில் அமைச்சர் நேரு அந்த களப்பணியோடு அவர் நிற்கும்போது அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் நீங்கள் நீங்களே இருந்தாலும் சரி உங்கள் கூட்டணி இன்னாலும் சரி அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்காது அவங்களுக்கு சார் நேரு என்ன பெரிய சாம்ராஜ்யம் படுத்திட்டாரு அவர் என்ன மலைக்கோட்டைக்கே பெரிய அவர் தான் மன்னர் அதெல்லாம் திமுக இருக்கிறவன் பில்டப் கொடுக்குறாரு சார் அவ்வளவு பெரிய சூரர் வீரர் ஏன் சார் அவர் மகனை கொண்டு போய் பெரம்பலூர்ல சீட்டு வாங்கி நிக்கிறாரு அவ்வளவு பெரிய ஆம்பளை அந்த திருச்சிலே சீட்டு வாங்கி மகனுக்கு நிற்காட்டாங்க எம்பி வாங்கி கொடுக்கணும் மகனுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க கட்சியை ஒம்பலத்தையும் சீட்டு வாங்குறீங்க பணம் செலவு பண்ணால் தயாரா இருக்கிறீங்க அது ஏன் சம்மந்தமே இல்லாத ஊர்ல போய் நிற்கிறீங்க பெரம்பலூருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இங்கேயே திருச்சியில எனக்கு கேட்ட வேண்டியதான் நீங்க தான் பெரிய சாம்ராஜ்யம் படைச்சவராச்சா நீங்க நீங்க என்ன சொல்றீங்க அவரோட மகனை திருச்சி நிக்க வச்சிருந்தா அவர் ஜெயிச்சு மாட்டாருங்க அது அவருக்கே தெரியும் தான் நிறுத்த மாட்டேன் எப்படி சார் சார் எல்லாருமே இன்னைக்கு எல்லா கேண்டிடேட்டுமே அவங்க அவங்க அனலைசிங் டீம்னு ஒன்று வச்சிருக்காங்க சார் அவங்க அந்த கான்ஸ்டுவன்சியில நாளைக்கு இவர் மகன் நின்னா என்னங்கிறத மூணு தடவை ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே நெகட்டிவா வந்ததுனால தான் சபரிசன் அவர்கள் ஒரு சூழ்நிலையில நேருடைய மகனை கூப்பிட்டு பெரம்பலூர் வந்து விசிகா கூட்டணிக்கு போகுது அதனால் நீங்கள் வந்து திருச்சியிலேயே நில்லுங்க அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் நேரு அவர்கள் கடுமையாக சாலின்ட்ட சண்டை போட்டு நான் இத்தனை வருஷம் கட்சியாக உழைக்கிறேன் யார் யார் வாரிசையாக வளர்த்து விட்டீங்க என் மௌனை கொடுக்க மாட்டீங்கன்னா நான் கேட்ட இடத்துல சண்டை போட்டு பெரம்பலூர் வாங்குறாரு ஏன் திருச்சியில் நிப்பாட்ட வேண்டியது தானே ஏன் இருக்க நிற்க நிப்பாட்டமாக இருக்கிறீங்க சார் உண்மையான ரியாலிட்டிங்கிறப்ப இங்கே நின்னா அவர் தோற்றுவார் அதே மாதிரி வைகோவுடைய மகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைகோவுடைய அரசியல் அவர் பேச்சுக்கு மயங்கின மக்கள் அவர் வந்து சமுதாயத்தை கடந்த ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார் உண்மையிலே அவருடைய ஜாதி என்ன அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் வைகோவை பொறுத்தவரைக்கும் அவர் மகனுக்கு அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கா இல்லை மக்களால் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாரா இல்லை பேச்சு திறமை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அது வந்து பெருசாக வந்து சொல்லிக்கக்கூடிய வகையில் இல்லை ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் வைகோ வந்து ரொம்ப தெளிவாக இருப்பது உதயசூரியனில் நிற்கக்கூடாதுன்னு அவர் வந்து வம்பரம் கிடைத்தால் நிற்பார் இல்லை வேறு தனி பேச்சு சின்னத்தில் வேணால் நிற்பாரே தவிர அவர் உதயசூரியனில் நிற்க மாட்டார் மேபி நீங்கள் சொல்ற மாதிரி துரை வைக்கோ உதயசூரியன்லேயே நின்னாலும் கூட திமுக ரெண்டாயிரத்தி பதினாலயே திமுக நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் இறங்குனாங்க தற்போதைய மேயராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர் தான் இறங்குனாங்க திமுக உதயசூரியன் சின்னமே தோத்துச்சார் திருச்சியில் அதுக்கு என்ன சொல்லுவீங்க அதனால அப்படிலாம் சொல்ல முடியாது சார் சின்னத்தை மட்டுமே வச்சு இந்த சின்னத்தில் நாளைக்கு ஒரு ஒரு மண்ணு முட்டையை கொண்டு போய் வச்சா கூட அது ஜெயிக்கும் அப்படின்னா அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருநாவுக்கரசர் பெருவார வாக்கு தேர்தல் ஜெயிச்சார்ல அதுவும் காங்கிரஸ் இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி தேர்தல் சமயம்ங்கிறது நீங்க வேற மாதிரி நீங்க பிஜேபியை வந்து நெகட்டிவா சித்தரி அதாவது ஏடிஎம்கே மேலே இருந்த ஒரு கோபம் அதாவது நிறைய இந்த சமுதாயம் நாங்க சவுத் சைடுங்கிறதுனால சொல்றேன் முக்குளத்தூர் சமூகத்தை யாராவே எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கிட்டாரு அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே வெளியில் போயிட்டாருன்னு ஸோ அந்த சமூகத்துடைய ஒரு எதிர்ப்புங்கிறது அதிமுக பக்கத்து இருந்தது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருந்த ஒரு சூழ்நிலை அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும் இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது மாறணும் இவங்களோட நிர்வாக ரீதியாக நிறையா பிரச்சனைகள் இந்த துப்பாக்கி சூடு இந்த பொள்ளாச்சி சம்பவங்கள் இது அதுன்னு நிறையா ஸ்கேமு எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த சமயத்தில் ஸோ ஏஜிஎம்கே வேணாம் அப்படிங்கிறப்ப இப்போ பிஜேபியை இங்கே நீங்கள் வேறு மாதிரி அப்போதைக்கு சித்தரிச்சிருந்தீங்க ஏன்னா எங்கள் மாநில தலைவர் வந்த பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியுடைய எல்லாம் மாறிச்சு அந்த சமயத்தில் பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லியே நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அது சூழ்நிலைகள் தேர்தல் சமயத்தில் மாற்றிக்கிட்டீங்க அதனால் தேர்தலில் அது சொல்ல முடியாது சார் அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஏடிஎம்கேவையும் பிஜேபியும் ப்ளேம் பண்ணி மட்டுமே ஜெயிச்சிடலாங்கிற மாதிரியான அரசியல் யுக்தியை பயன்படுத்தி அந்த காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் மீண்டும் வேட்பாளராக கூடும்னு நம்ம தகவல்கள்லாம் பார்க்கிறோம் ஆனா அண்ணாமலை அவர்கள் இங்க கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தமிழிசைக்கான அவர் ரோலும் வந்து அப்படியே நிரப்பப்படாமல் இருக்கிறதால்தான் அவரோட தேவை மீண்டும் ஏற்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்களே குறிப்பா அவர் வந்து ஒரு சமூக ரீதியா தான் பாஜக பயன்படுத்த போறன்னு சொல்லும்போது அப்போது அப்போ அவர் இல்லாத அந்த கேப்பில் வந்து அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொருத்தரை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியலையா பாஜக எனக்கு தெரிஞ்சு அவருடைய சமூகத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு பிஜேபியில மூணு நாள் தலைவர்கள் இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க தமிழ் சேர்க்கா மட்டும்தான் வந்து அந்த சமூகத்துடைய அடையாளமா பாஜக மாறணுங்கிறது இல்லை ஏன்னா அவங்க சமூகத்தின் அடிப்படையில் ஒரு ரெண்டு மூணு பேர் முக்கியம் அப்ப ஏன் மீண்டும் வராங்கன்னு ஒரு கேள்வி இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட முறையான அதாவது ஒரு ஒரு எடுத்துக்காட்டையே சொல்லணும்னா தேர்தலில் அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணாக இருந்து களத்துல நின்று போராடக்கூடிய நபர் நீங்கள் அவங்க மாநில தலைவராக இருந்த வரைக்கும் எல்லா எதிர்வினைக்கும் சரி ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்னாலே அப்பா வந்து தமிழிசை அதாங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு ஃபோர்ஸாக பேசுகிறது ஒன்று ஒன்றுக்கும் ரிப்ளை கொடுக்குறது அந்த சமயத்திலிருந்தே அவங்க மாநில தலைவராக இருந்தப்போ அவங்களுடைய பேச்சுங்கிறது ஒரு டேக்கிளிங்கான ஃபேக்டராக இருந்துச்சு அவங்களுக்கு உண்மையிலே அந்த டைமில் அவங்க தான் பெரிய மீம் ப்ராடக்ட்டு அவங்கள வச்சு அவங்க ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாதான் அன்றைக்கெல்லாம் அந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்கிட்டதே வந்து அவங்கள மாதிரி பட் ஆனால் அந்த ஒரு வளர்ச்சியை கொடுத்தாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு பெரிய கூட்டணி அமைத்து திராவிட கட்சிகள் இல்லாமல் பத்தொம்போது சதவீத வாக்கு வங்கியை தொட்டாங்க மாநில தலைவராக இருந்தப்போ சிறப்பாக செயல்பாடுகள் இருந்ததுங்கிற காரணத்தினால அவங்களுக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்குறப்ப அவங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்கும்ல நம்ம ஆயிரம் தான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இது வரைக்கும் நம்ம ஜெயிக்கலை நம்ம மக்களால் தூத்துக்குடியில் நின்னோம் தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டோம் ஆனால் நாளைக்கு ஒரு தடவை ஆச்சு நம்ம நின்று மக்களால் ஜெயிக்க வச்சு நாளைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு பதவிக்கு வரணும்னு ஒரு ஒரு அரசியல்வாதி இப்போ உங்களுக்குள்ளார ஒரு சில கோபங்கள் இருக்கும் நம்ம இந்த இடத்த விட்டுட்டோம் அதை அடையணும் அதை எப்படியாவது அதை வச்சு பேஸாக்கி நம்ம ஜெயிக்கணுங்கிற மாதிரி அவங்கக்குள்ளார ஒரு எண்ணம் இருந்திருக்கு அதாவது இப்போ எம்பிஏ ஆனாலும் சரி அதுக்கப்புறம் ஆனாலும் சரி அதை விட உயரிய பதவி ஆளுநர் பதவியே விட்டுட்டு மீண்டும் மக்கள் சேவைக்காக இப்போ ஆளுநரெலாம் இருந்துக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு பெருசாக சேவை செய்ய முடியாது அரசாங்க ரீதியான நிர்வாகத்தை கவனிக்கலாமே தவிர மக்கள் சேவைக்கு உண்டான பதவி ஆளுநர் கிடையாது நேரடியாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக மாறணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தேசியம் ஒத்துக்குது தலைமை வாய்ப்பு கொடுக்குது அதனால அவங்க வராங்க இல்லை ஒரு எக்ஸாமுக்கு எல்லாருமே நூறு மார்க்கு எழுதுவாங்க நூறுக்கு நூறு நூறு மார்க் எழுதுவாங்க ஆனால் பாஜக இப்போ தற்போது அமைச்சிருக்க கூட்டணியை வச்சு பார்த்தா பத்தி எழுதி அவங்க வந்து ஒரு எழுபது மார்க்கு எழுதுன மாதிரி தெரியலையா ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாஜகன்னா சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் வாக்கு போட மாட்டாங்க பா பாமக இருக்குன்னா அங்க வந்து பறையர்கள் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம டிடிவி தினகர் நோடல் ஃபேக்ஷன் இருக்குன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பேரு மன்னார்குடி மாஃபியா நிறைய கெட்ட பேர்கள்லாம் இருக்கு சோ நெகட்டிவ் வேர்ட்ஸை இந்த கூட்டணிக்கு ஜாஸ்தின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே அப்படியே வாங்க எல்லா கட்சிக்கும் அது நெகட்டிவ் அதாவது எல்லாருமே ரொம்ப வேற யாரும் சுத்தபத்தமா இவங்க மேல குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்ப நீங்க சொல்ற பார்வைக்க வந்தா அப்ப திமுகவுக்கு அதிமுகவுக்காரும் ஓட்டு போட மாட்டாங்க மதிமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடாது பாஜக ஓட்டு போடாது நாளைக்கு அது கட்சியா அங்க இருக்கிற ஓட்டு நீங்க அதே வர விசிகாவுக்கே நாளைக்கு சமூக ரீதியாவே சொல்றேன் சார் விசிகாவுக்கே நாளைக்கு அவங்க குள்ளார இருக்கிற உட்பிரிவே நாளைக்கு இன்னொரு தரப்பு விசிகாவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியல அவங்கக்குள்ளார இருக்கக்கூடியவரை நீங்க சொல்ற மாதிரி பல்லர் பறையர்கள் சொல்லக்கூடிய இடத்துலயே நாளைக்கு மற்ற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் விசிகாவை ஆதரிக்க மாட்டாங்க விசிகாவை ஆதரிப்பவர்கள் ஜான் பாண்டியனே கிருஷ்ணசாமி ஆதரிக்க மாட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு கொங்கு தேசிய கட்சிக்கு கொங்கு சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய தொகுதியிலேயே நாளைக்கு மற்ற சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க ஆதரிக்க மாட்டாங்க நீங்க அதே கம்யூனிஸ்டுங்களுக்கு நாளைக்கு திராவிட கட்சிகள்ல இருக்கிறவங்க ஆதரிக்க மாட்டாங்க தேசிய பார்வையில இருக்கிறவங்க ஆதரிக்க மாட்டாங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க ஆதரிக்க மாட்டாங்க திமுகவோட கொள்கை கூட்டணியிலேயே நாளைக்கு அது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் சார் அரசியல் ரீதியான கட்சிகளுங்கிறப்ப எல்லாரும் உங்களை வாக்களித்தா நீங்கள் அப்புறம் நீங்கள் தானே சார் ஆல் டைம் பஸ் எதிர்ப்புகள் அதிருப்திகள் இருக்க தான் செய்யும் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற கருத்து முன்னை பேசும் பொருளாக இருந்தது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இல்லை நீங்கள் வந்து பெரும்பான்மையாக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் நாளைக்கு திராவிட கட்சியில் திமுகவுடைய நடிப்பு இவங்களோடைய செயற்கையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க மெல்ல மெல்ல நாளைக்கு எங்கள் பக்கத்தில் நகர்ந்துருக்காங்க அது மாதிரி முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்ல தீவிரவாத செயல்பாடுகளில் இருப்பவர்களும் இந்த ரெண்டாவது நம்பர் பிஸ்னஸ் இந்த இல்லீகல் இந்த ஜா ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இந்த ட்ரக் ஆக்டிவிட்டி கோல்டு ஸ்மக்லிங்கு இந்த இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பிஜேபி ஆகாது உண்மையான மதத்து மேலேயும் நாட்டு மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்கவங்க நிறையா பேர் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்க உங்க மாநிலத்தில எல்லாமே வந்து அந்த பிரச்சாரத்தின் மூலியமாக சொல்றது இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் ஏன்னா கிட்டத்தட்ட உங்க மாநிலத்திலவர் அந்த திமுக ஆட்சியர் வந்ததுலேருந்தே கடுமையான களப்பணி செய்து கொண்டு போனது எல்லாருமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் சோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அறுவடையா பாஜக பாக்குது ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் மட்டும்தான் அதுக்கு நிற்கிறீங்களா அப்படின்னா இல்லை அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி நிற்குது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி நிற்குது நாம் தமிழரும் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கக்கூடும்னு சொல்றாங்க ஒரு ஆறு தொகுதிகளை டபுள் சீட் ஆகும் தாண்டுவாங்கன்னு சொல்றாங்க அதிமுகவும் அந்த அளவுக்கு குறைத்து மதிப்புடைய இடத்துல அதிமுகவும் இல்லை அப்படிங்கிற போது அப்போ அது உங்களுக்கு வராமல் இருந்து ஸ்பிரிட் ஆகுதுங்கிறதே ஒரு இது சார் அதாவது ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி நான் வாக்களிக்கணும் ஆனால் அந்த ஓட்டு அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பார்வையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நிறைய இளைஞர்கள் நோட்டாவுக்கு போடுறத கூட நாளைக்கு ஆட்சிக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு சொல்லலாம் நோட்டாவுக்கு போகிறதுமே ஆன்டி கவர்னன்ஸ் ஓட்டு தான் அப்படி இருக்கிறப்ப அது நாளைக்கு எந்த பக்கத்து போகணும் அப்படிங்கிறத அவனுக்கு போடக்கூடாதுங்கிற ஒரு கோபத்தை மீறி இவங்க இனிமேட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு ஆதங்கம் வரும் அந்த ஒரு ஆதங்கத்தை எந்த பார்ட்டி ஃபுல்ஃபில் பண்ணுதோ அங்கே தான் பெரும்பான்மையான வாக்குகள் நவரும் சீமானை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் தான் அவருடைய ஓட்டர்ஸ் இல்லாமல் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒன் இந்த ஃபேக்டர் தான் அவருடைய மெயின்ஸ்லாது இன்னைக்கு உண்மையிலேயே எங்கள் மாநிலத் தலைவரோட மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்கிறது இளைஞர்களும் பெண்களும் மகளிர்களும் தான் நாளைக்கு அவருடைய ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறாங்கிறப்ப அந்த இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் நீங்கள் சொல்லலாம் அவங்க கடைசியாக நீங்கள் அதை தான் நான் சொல்கிறது எங்களைய பிஜேபியை மூணு பர்சன்டேஜ்னால் மூணுலேயே வச்சுருப்பீங்க ஆனால் இதுவே சீமானு நாளைக்கு போன தடவை ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது தான் வாங்கினார்னா இந்த தடவை பத்து வரைக்கும் ஏற்றிடுவீங்க ஆனால் நாங்கள் மட்டும் ஏறவே மாட்டோம் அப்படியே வச்சுருப்பீங்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோதான் போகாது சார் நீங்கள் இந்த தடவை அவர் பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார் சீமான் வந்து எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அப்படி ஒரு இருக்கானே தெரியாத அளவுக்கு போகும் அங்கே இருக்கிற வாக்கு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு என் நாங்கள் வேணால் கெஸ்ஸோ ரெண்டுலேருந்து மூணு சதவீதத்துக்கு மேலே சீமானால் இந்த முறை நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் அவரால் எந்த இடத்துலையும் பெருசாக சாதிக்க முடியாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை நாளைக்கு எடப்பாடி அவருக்கு சார் ஒரு சின்னத்தை மட்டுமே வச்சு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நாளைக்கு இந்த பேட்டி பார்க்குறவங்க டிவிங்கிற அடையாளத்தினால உள்ளே வந்து பார்த்தாலும் யார் பேட்டி எடுக்கிறாங்க யார் பேட்டி கொடுக்குறாங்கங்கிறத பார்த்து தான் உள்ளே இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுற மாதிரி ரெட்டில் அதிமுகங்கிற ஒரே அடையாளத்தினால மட்டும் உள்ளே எவனாலும் வேணாலும் உட்காந்துருந்தால் பரவாயில்ல ஏற்றுக்கிறாங்கிற மனநிலை மக்கள்கிட்ட கிடையாது அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் வேணால் ரெட்டையில் எந்த பக்கத்து இருக்குதோ அந்த பக்கத்து தான் நாங்கள் இருப்போங்கன்னு சொல்லாமே தவிர அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஃபேக்டர் எங்கே போகுது அப்படின்னா கட்சியுடைய பெயருக்கும் சின்னத்துக்கும் சேருக்கும் உட்காந்துருக்கவனுக்கும் கிடையாது அப்போ எடப்பாடிக்காக நான் இந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக முன்னாள் அமைச்சர்களோ தொண்டர்களோ இல்லை சின்னம் விருட்டாக இருக்குங்க கட்சி இவர்கிட்ட இருக்குங்க அப்போ கட்சியோ சின்னமோ நாளைக்கு ஓபிஎஸ்ட போட்டுச்சுனாலும் இதே கூட்டம் அங்கே போய் நிற்பதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்களோட கட்சி நிர்வாகிகளே நிரந்தரமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொண்டர்கள் கூட்டணி தலைவர்கள் யாரையுமே தகுதியான தலைவராக எடப்பாடியை பார்க்கவில்லை அவர்கிட்ட போய் நிக்கணும்னு தோணலாம் இல்ல அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட தலைவர் தான் நீங்களும் கூட்டணிக்கா காத்து இருந்தீங்க சார் நாங்க காத்துலாம் இல்ல சார் நாங்க ஒன்னே ஒண்ணு சொல்றோம் சார் நீங்க எப்பயுமே வச்சுக்கங்களேன் யார் வேணாலும் வரலாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ட தான் ஷா கான்சன்ட்ரேட் பண்றோம்னா அப்போ வி ஆர் எகேன்ஸ்ட் டிஎம்கே நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் அதுதான் எங்க டார்கெட் அப்படிங்கிறப்ப மற்றபடி வேற யார் வேணாலும் பிரதமர் மோடியாக இருக்கக்கூடிய த மறுபடியும் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறப்ப யார் வேணாலும் வரலாம்னு சொன்னமே தவிர நியாயமாக பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அதிகபட்சமாக எங்களோடைய கட்சி ஆஃபீஸில் வந்தெல்லாம் தாமா இருந்திருக்காங்க எங்கள் மாநிலத்தில் இது வரைக்கும் நாளைக்கு அவர் ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு போய் எப்போ சார் பார்த்துருக்கீங்க மூணு வருஷத்தில் இதை நாளைக்கு நான் நான் பத்து இன்சிடென்ட் சொல்லவா ஏடிஎம்கே மினிஸ்டருங்களாம் எங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து நின்னதே அப்புறம் யார் யார் ஆஃபீஸில் வந்து நின்னால் க கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து நாளைக்கு அவரை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கலங்கிற மாதிரி மக்களுமே நாளைக்கு அவரை ஒரு பெரிய தலைவராக பார்க்கல ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட்டாகுமேங்கிறீங்களா அதுக்கு சொல்கிறேன் உன்னை லீடராக தானே ஓட்டு போடுறதுக்கு உன் மேலே இருக்கிற ஒரே ஒரு கருணை அடிப்படை என்னென்னா எப்போ இவனுக்கு நீ பரவாயில்லப்பா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்குதே தவிர மறுபடியும் நீ தான் வரணுங்கிற பார்வை எடப்பாடி மேலே இல்லை அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு சிறந்த முகமாக இருக்கிறார் இவர் முதலமைச்சராக வந்தால் நிறையா மாற்றங்கள் வரும் அதிகாரியாக இருக்கிறாரு புள்ளிவரத்தோடு பேசுகிறாரு படித்தவராக இருக்கிறாரு போல்டாக பேசுகிறாரு உழைக்கிறாரு ஓடுறாரு எல்லாத்துக்கிட்டையும் எனக்கமாக இருக்காருங்கிற ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆகிருக்கு அப்படி இருக்கிறப்ப இவர் சிஎம்மாக வருவார் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க திரும்பி அவரே வரட்டும் அப்படிங்கிற பார்வைங்கிறப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறத மீறி அந்த அதிருப்தியை மட்டும் காட்டுறதுக்காக இருக்கக்கூடாது இன்னொரு இன்னொருத்தரை ஆதரித்து கொண்டுட்டு வரத்துக்கான வாக்கு வங்கியாக பார்க்கும்போது மக்கள் பார்வையில் தெரியக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் இன்னொன்று தேசிய அளவில் நம்ம பார்த்தோம் இல்லை இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கருத்து கணிப்புகளில் பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த அவருடைய கரிஷ்மா அவருடைய இது வந்து தெ வட இந்தியால வந்து எப்படி ஒரு வியாபிச்சிருக்கோ ஆனா தமிழகத்துல அந்த அளவுக்கான இம்பேக்ட் அது இன்னும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறாங்க குறிப்பா தமிழகத்திலயும் கேரளாலையும் நீங்க வந்து ராகுலா மோடியான்னு கேட்டா ஸ்டில் சூசிங் ராகுல் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலான ஊடகங்கள்ல வருதுல்ல நீங்க ஒத்துக்கொண்ட பாஜகவுக்கு வந்து டபுள் டிஜிட் கொடுக்கக்கூடிய அதே ஊடகங்கள்ல அதே கருத்து கணிப்புல இருவியும் சார் அதாவது நீங்க ஒரு சிம்பிளான விஷயம் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு வாக்கு சதவீதம் திமுகவுக்கு அதிகமாக இருக்குது பெரும்பான்மையான இடங்களை ஜெயிப்பாங்கிறப்பே அப்போ ஒரு கருத்து கணிப்பு எடை எதை கொண்டுட்டு வருது அப்படின்னா டிஎம்கேவை சார்ந்த வேட்பாளர்களையும் அந்த கட்சியையும் மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு கொண்டுட்டு வரப்போ பி டிஎம்கே இஸ் வித் காங்கிரஸ் காங்கிரஸோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் தானே அவரை ப்ரொமோட் பண்ணாதப்ப நீங்களாம் அவரை ப்ரைம் மினிஸ்டராக கொண்டுட்டு வந்து முன்னிலைப்படுத்தி அவருக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ்க்கு வர ஸ்ட்ராட்டஜியும் டிஎம்கேக்கு வர ஸ்ட்ராட்டஜியும் ராகுல் காந்திக்கு நீங்களாக போட்டுக்கிறீங்க அவர் முதல்ல பிரைம் மினிஸ்டர் கட்டினிட்டுன்னு அவங்க கட்சி சொல்லட்டும் முதல்ல விஷயம் இங்கே அவரை யாரும் ஏற்றுக்க மாதிரி நீங்கள் சொல்கிற பார்வைக்கே ஓகேன்னு வச்சா கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ நாளைக்கு முதல்ல அவர் வந்து முதலமைச்சருக்கு நிற்க சொல்லுங்கள் ராகுல் காந்தியை அவர் நின்று ஜெயிச்சு காட்டட்டும் அப்போ நீங்கள் வேணால் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை நாளைக்கு ஈர்க்கிறாங்க விரும்புகிறாங்க அவர் தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறாங்கங்கிறத வேணா நான் ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரியான எந்த பார்வையும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாரத பிரதமரோட செயல்பாடுகளோ அல்லது நடவடிக்கைகளோ அல்லது நலத்திட்டங்களோ கொண்டுட்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் எங்கள் பிரதமர் பேசுகிறப்பையே கூட்டத்தில் சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை வந்து நாளைக்கு நம்ம மூடி மறைக்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை மறைக்கிறாங்க பேசுறது கூட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு மாநில அரசாங்கத்தோடைய கட்டாயத்தினால நாளைக்கு நிறையா விஷயங்களை தவிர்க்கிறாங்கங்கிற மாதிரி எங்களோடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க எங்கள் விஷயங்கிறத வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் நாளைக்கு நாங்கள் மேலேருந்து பணம் கொடுக்குறோம் இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கிறோம் அந்த திட்டத்தை நாளைக்கு வேறு பேரில் வச்சு நாளைக்கு இங்கே கொடுத்துட்டு அதை நீங்கள் கொடுத்த மாதிரி உங்கள் போட்டாவையும் உங்கள் பையன் போட்டாவையும் ஒட்டிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒருத்தவங்கள உண்மையான உழைப்பவர்களை நீங்கள் மூடி மறைச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்துல நான் தான் நாளைக்கு உங்கள் பொய்யான முகத்தை காட்டுறீங்க அது மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருக்குங்கிறப்ப இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்லுங்கள் சார் பல்லடா மாநாட்டில் எங்கே சார் மற்ற இடத்துலலாம் சொல்லுவீங்களே எம்டி சேர் இருந்துச்சு பிஜேபியில் வெறும் சேர் தான் இருந்துச்சுங்க வைங்களேன் அட்லீஸ்ட் கடைசியிலையாச்சும் ஒரு நாலு ரூபாச்சும் பிடிச்சி போடுவீங்களா பிரச்சுக்காரவங்க இதுக்குன்னே கடைசி ரூபாவில் நாலு பேர் உட்காந்துருப்போம் எப்படா எழுந்திரிச்சு போவாங்க காலி அவங்க ஃபோட்டோ எடுக்கலாம் பேசுகிறப்ப அப்படின்ட்டு எங்கே இந்த முறை நாளைக்கு பல்லடத்தில் உங்களால் அப்படி ஒரு புகைப்படம் காண முடியுங்க சார் சொல்லுங்கள் அதிமுக மாநாட்டில் சாப்பாடு சரியில்லை டன்னு கணக்கில் கொட்டினாங்கன்னு நீங்கள் இதே பிஜேபி மாநாட்டிலையும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே சைவ சாப்பாடு சமைக்கப்பட்டது சாம்பார் தயிர் ஊறுகாய் பொரியல்னு எல்லோரும் கொடுத்தாங்க எங்கே சார் ஒரு குறை சொல்லுங்கள் சார் ஒரு பிரச்சனை சொல்லுங்கள் சார் சாப்பாடு சரி இல்லை கொட்டினாங்க தூக்கி எறிஞ்சாங்க இல்லை அடிச்சுக்கிட்டாங்க சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்லுங்கள் வாகனங்களில் வழிமறைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் அடித்து உடச்சாங்க இந்த விசிகா மாநாடுக்கு போகிறப்ப வழியில் இருக்கிற எல்லா பஸ்ஸையும் எல்லா டியூப் லைட்டையும் அடித்து உடச்சிக்கிட்டே போனால் எல்லாம் ஒரு சம்பவம் சொல்லுங்கள் சார் திமுக மாநாட்டில் நாளைக்கு எல்லாம் உட்காந்துட்டு சீட்டு கட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு சம்பவம் சொல்லுங்கள் காலி சேர் எங்கே இருந்துச்சு வந்தவங்களுடைய ஆர்ப்பரிப்பு எப்படி இருந்துச்சு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அப்போ வளர்ச்சி இருக்குது தானே பிரதமர் வரப்போ கட்சி ஈர்க்கப்படுதில்ல ரெண்டரை கிலோமீட்டருக்கு நேற்று ரோட் ஷோவில் செய்திகளில் போடுறாங்க இந்த மாதிரி வந்து அங்கே மக்களே இல்லை அதை பார்த்து பிரதமர் அந்த அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் லைவு ஃபுல்லாக பார்த்தேன் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்களும் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பெருசாக பார்த்துருப்போம் எங்கே சார் ஏதாவது ஒரு பேச்சில் ஏற்றாச்சும் இந்த இடத்துக்குள்ளார ஆள் இல்லைன்னு குறிப்பிட்டு மார்க் போட்டு காட்டுங்க எங்கே அப்படி இல்லாமல் இருந்தது அப்படியே ஆள் இல்லைங்கிறது அது தெரியக்கூடாதுங்கிறதுனா வாகனத்தோடையே ஓடி வந்து அப்படி ஆள் இருக்கிற மாதிரி தோற்றம் காட்டுறாங்களாம் இது நான் இது செயற்கையாக இருக்கா இல்லையா மக்கள் எப்பயுமே வண்டி நவுறப்ப அவரை இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணுமே இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அவரை பார்க்க முடியாதா இன்னும் கொஞ்சம் அப்படியே நடந்து போய் அவரை பார்க்கலாமேனு ஒரு ஈர்ப்புல ஓடி வர்றதுங்கிறது இயல்பு எல்லா இடத்துலையும் நின்னாங்க எல்லா கூட்டணி கட்சியோட நிர்வாகிகளும் நின்னாங்க பிஜேபி நிர்வாகிகளும் நின்னாங்க எல்லா இடத்துலையும் பிரதமருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்படுது பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டில் இப்போ மாறியிருக்கிறார் திமுகவுடைய ஒரு பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க குறிப்பா இது ஸ்டாலினின் காலம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்க அதுல வந்து ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க தமிழ்நாட்டை கெடுத்த அதிமுகவுக்கும் நாட்டை கெடுத்த பாஜகவுக்கும் இவர்கள் இருவருக்குமான இந்த கள்ள கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறார் இதுல நோட்டபுளான விஷயம் கள்ள கூட்டணி அதாவது இன்னமும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பிரச்சாரமாக திமுக செய்து கொண்டிருக்கிறது அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய குரல்ல அந்த அந்த பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்படுது அப்படின்னு பார்க்குறாங்க இல்லை அதை ஒரு விடுதலை திருமாவளவன் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதான் நான் பார்த்தேன் எதனால் வந்து அதிமுகவுக்கு நீங்கள் போகல அப்படின்னு கேட்குறப்ப என்ன அதிமுகவுக்கு போய் என்ன கிடைக்க போகிற இன்னொரு ஒரு சீட்டு கிடைக்கும் அவ்வளோதானே வந்து இதே திமுக வந்து அது கேட்குறப்ப தான் என்னது போன தடவை வந்து திமுக வந்து உதயசூரியன்ல இருபத்தி மூணு சின்னத்தில் இருபத்தி மூணு தொகுதியில் நின்றுச்சான் உதயசூரியனில் இந்த முறை இருபத்தி ஒரு தொகுதியில் தான் நிற்கிறாங்களாம் ஆனால் போன முறை வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு சின்னத்தில் தான் சுயேட்சையாக நின்றுச்சான் இந்த முறை ரெண்டுலேயுமே சுயேட்சையாக நிற்கிறாங்களாம் வளர்ச்சி இந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவான் நேற்று எத்தனை அடி அடித்தார் உங்கள் அப்பா பத்து அடி இன்றைக்கி எத்தனை அடி அடித்தாரு எட்டு அடி தான் அப்பா அவருக்கு ரெண்டு அடி நட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படிலாம் மானங்கட்டு நாளைக்கு மண்டிகிட்ட நாளைக்கு திமுக கிட்ட நீங்கள் எது செஞ்சாலும் சரிங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நீங்கள் வைகோ கூட வயசாயிருச்சு கொஞ்சம் அவருக்கு கான்சியஸ் இல்லை நீங்கள் அவருடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறப்ப கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல இந்த வைகோன்னு கையெழுத்து போடுறதுல வாங்குற எழுத்தே இல்லை அவருடைய பழைய கையெழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் இப்போ வந்து அவர் வெயில வந்து அந்த வாங்குற வார்த்தையில் அதாவது அந்த அளவுக்கு அவருடைய வயது முதிந்துருச்சு இல்லைன்னா இன்னும் ஒத்த சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னதுக்கெல்லாம் வெளியில் வந்து இப்படி தோலை தூக்கி இப்படி போட்டு யாரை பார்த்து என்ன நினைத்தீர்கள் வைகோ உடனே நான் கலைஞரையை பார்த்த நீ என்ன போட வேண்டியிருப்பார் அப்படிலாம் செய்யாமல் இருந்தாருன்னா அவருக்கு டோட்டலி கான்சியஸ் போயிடுச்சு அதனால் அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சி செய்கிறாருங்களாம் திருமாவளவனுக்கு என்ன கேடு நாளைக்கு பொது தொகுதியை கேட்டு மண்டிகிட்டீங்க மார்ட்டின் லாட்ரி மருமகனுக்காக அர்ஜுன் ரெட்டிக்கு நாளைக்கு போய் எல்லாரும் உளுந்து கும்பிட்டு நாளைக்கு எனக்கு எப்படியாவது ஒரே ஒரு பொது தொகுதி கொடுத்துருங்க இவ்வளோ நாள் நீங்கள் சமூக நீதி அப்போ அதையாச்சும் ஒத்துக்கங்க வாயத்தொடர்ந்து விசிக்கு பொது தொகுதி கேட்டுச்சு திமுக கொடுக்கலல்ல அப்போ திமுக சமூக நீதியை காப்பாற்றவில்லை சமூக நீதி கட்சின்னு சொல்கிறாங்க நீ சொன்னீங்களே செக்குலரிசம் வெரிஸ்த செக்யுலரிசம் அப்போ நாளைக்கு அவங்கள நீங்கள் ஜாதி கட்சியாக தான் பார்க்குறீங்களா நீ இந்த இடத்துல மட்டும்தான் ஏதாவது அரசு ஒரு பொது பொது தொழிற்காட்சியில் சொன்ன மாதிரி தான் கலைஞர்கிட்ட போய் நாங்கள் பொது தொகுதி கேட்டோம் எப்போ நீங்களாம் என்னப்பா பொது தொகுதி கேட்டு கிளம்பிட்டீங்க நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க போங்க போய் ரிசர்வ்டில் நில்லுங்க அப்படின்னு வெளிப்படையாக எங்களை சொல்லி அமிச்சாருன்னு சொல்கிறாருல அப்போ அதை ஒத்துக்கங்க உங்களே நீ இந்த இடத்துள்ளார்தான்ண்டா இருக்கணும் நீ இந்த தொகுதிக்குள்ளார தான் நிற்கணும் நீ ரிசர்வ்டு ரிசர்வ்டில் தான் நிற்கணும் நீ நாளைக்கு நீ ஜென்ரலில் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யார் சார் நாளைக்கு ஜாதி பார்த்து உங்களை இந்த கூண்டுக்குள்ளாரே அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறது பொது தொகுதிக்கு திருமாவளன் தகுதியான ஒரு லைன் ஸ்டாலின் சொல்கிறார் ஒத்துக்கங்க அதெல்லாம் மானங்கட்டு போய் அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதையும் மீறி அது ஆக்சுவலி ஸ்டாலின் வந்து பீஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த வேலை பார்த்துருக்காரு போன முறையுமே ரெண்டையுமே உதயசூரியனில் நில்லுங்கன்னு கெஞ்சினார் ஸ்டாலினு இவர் நான் ஒரு தனி கட்சி நடத்துகிறேன் நான் அந்த கட்சியோட தலைவர் நான் இப்படி உங்கள் சின்னத்தில் நிற்க முடியும் நான் பானையில் நிற்கிறேன் சாலையில் நிற்கிறேன்ட்டு போயிட்டார் ரவிக்குமார் மட்டும் உதயசூரியனில் நின்று ஜெயித்தார் இவர் கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா தேர்தலில் ஞாபகம் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் பதினொன்றரை மணி வரைக்கும் திருமாவளையன் நானூறு ஓட்டு பின்தங்கி விட்டார் இரநூறு ஓட்டு லீடிங்கில் இருக்கிறார் அறநூறு ஓட்டு பின்தங்கி விட்டார் நூற்றம்பது ஓட்டு லீடிங்கில் இருக்கிறார் இப்படியே தான் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு சுயேட்சை சின்னத்துக்கு அந்த லட்சணத்தில் தான் அவருக்கு அங்கே மரியாதை இத்தனைக்கும் அது அவருடைய சமுதாயம் பெரும்பாலுமே இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த முறை ரெண்டுலையும் சுயேட்சையில் நிக்கிறீங்களா நான் எழுதி வேணாலும் தரேன் விசிகா சிதம்பரத்திலையும் சரி விழுப்புரத்துலேயும் சரி ரவிக்குமாரும் திருமாவளவனும் தான் நிற்க போகிறாங்க ரெண்டு பேரும் இந்த முறை திமுக இந்த முறை அவங்க தோக்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை சின்னத்தில் ரெண்டு பேரும் களம் இருக்கு ரெண்டு பேருமே தோக்குறாங்க இது 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 திமுகவுடைய கணக்குங்க ஸ்டாலினுடைய கணக்கு இரண்டு இந்த முறை பார்லிமெண்ட்டுக்கே இவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட போகாத அளவுக்கு பண்ண போகிறாங்க என்னமோ இந்த தனி அரசுலாம் நாளைக்கெல்லாம் வந்து போன முறை மூணு சீட்டு கேட்டோம் ஒன்று ரெண்டு தான் கொடுத்தாங்கன்னு அப்படியே தீ ஊற்றி கொளுத்திக்க போயிட்டாங்க இந்த தடவைலாம் செஞ்சு அப்படியே அப்படின்னா அப்படியே பாஞ்சு போய் அறிவாலயத்துக்கு முன்னாடி கலைஞர் சிலை கிட்ட அப்படி குட்டிக்காரன் அடிச்சிருவேன் ரெண்டு சீட்டு தான் போகிறான்னு உடனே எல்லா பேரும் எங்கே போனாங்கன்னா தெரியல அமைதியாக வந்தாங்க இல்லை இது நான் சனாதனத்துக்கு தானே கூட்டணி நாட்டை காப்பாற்றணும் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து முதல்ல உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக்கங்க சார் உங்கள் கட்சியோட தன்மானத்தை காப்பாற்றிக்கங்க நீங்கள் நாளைக்கு இல்லீகல் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறான் பதில் சொல்ல துப்பு இல்லை நாளைக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற துணை பொய்ச்சலாளராக நீங்களே மாட்டிங்களா அப்படி மாதிரி அவனை கூப்பிட்டு வந்து அவர் தான் நாளைக்கு அவ்வளோ எலக்ட்ரல் பாண்டு நிறையா கொடுத்துருக்காரு திமுகவுக்கு உங்கள் கட்சிக்கும் அவர் தான் பின்புலமாக இருக்கார் மாநாட்டுக்கு அவர் தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணான்னு சொல்கிறாங்கிறதுக்கு ஒத்த பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை நீங்களாம் நாளைக்கு வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சமாக இருக்கா நாளைக்கு இதே அவர் கட்சியை சார்ந்த வன்னியரசு உங்களோட ஊடகத்தில் தான் பேசியிருக்கிறாரு இந்து மதம் இருக்கும் வரைக்கும் ஜாதி இருக்கும் இந்து மதத்தை அறவே ஒழிச்சாதான் ஜாதி ஒழியும் ஆனால் இந்து மதத்தை ஒழிக்காமல் வீசிக்க விடாதுன்னாரு பேசுங்க இன்றைக்கி வெளியில் வந்து ஓட்டுக்கு எலெக்ஷன் வரப்போ பேசுங்க அவ்வளோ தைரியம் தான் ஏன் நாளைக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் வேறு மாதிரி மாற்றி பேசுறீங்க இதே வார்த்தையை அரசு இங்கே என்ன ஆதான் டிவியில் உட்காந்து பேசுனாரோ இன்னைக்கு வந்து திருமாவளான் தொகுதிக்கு பிரச்சாரம் சும்மாவே ஒரு தோக்கத்தான் போறாரு முடிஞ்சால் இன்னொரு ரெண்டு எலுமிச்ச வந்து புளிஞ்சு விட்டு போக சொல்லுங்கள் சொல்லக்கூட்டணிங்கிறதுக்கு பதில் சொல்லி அதுதான் திருமாவளவனுடைய வார்த்தைகள்னு அவர் சொல்றதே என்னன்னா இது எதுக்காக அப்படின்னா அந்த நீங்க சொல்ற ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் அப்படிங்கறது நாளைக்கு ஒரு வேளை ஏடிஎம்கே போயிருமோ அப்படிங்கிறப்ப பிஜேபி மேன் அதாவது இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்னு நீங்க பாக்குற மாதிரி ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க்ன்னு ஒன்று இருக்கும் அது வந்து நாளைக்கு திமுகவுக்கு தான் வரும் அப்படி இருக்கிறப்ப இல்லையே இவங்களும் தான் வெளியில் இருக்காங்களே அவங்கள விட்டுட்டு தானே இருக்காங்கன்னா அங்கே போயிடக்கூடாது அவங்க டிஎம்கேவோட ஓட்ஸை ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்காக சார் பிரதமர் வந்து ஒரு மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதாவை பற்றியும் புகார் போன பேசினாருங்கிறதுக்காக அதிமுக வாக்கு வங்கிக்காக பிரதமர் பேசுகிறாருன்னு ஸ்டாலின் பேசுகிறாரு இதே நாளைக்கு உங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்தீங்களே ஜெயலலிதாவின் கொலையில் இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிப்போம் தொகுதி தொகுதியாக போய் சொன்னீங்கல்ல அவங்களோட மரணத்துக்கு நியாயம் கொடுப்போம் ஆயிரம்னா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளார எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவங்க சாவில் இருக்கக்கூடிய மர்மத்தை கொடுப்போம் அப்போ நீங்கள் ஜெயலலிதாவோடய ஓட் பேங்க்கு ஆகும் ஏடிஎம்கே ஓட் பேங்க்காகவும் தான் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் கண்டுபிடிச்சி நாளைக்கு உண்மையாக சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்லையே சும்மா அன்னைக்கு சொன்னீங்க அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னு தானே இருக்கிறீங்க அப்போ நீங்கள் எதுக்காக சொன்னீங்க அவர் உண்மையிலேயே ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக அவங்க நாளைக்கு ஒரு சிறந்த தலைவர்களாக விளங்கினாங்கன்னு ஒரு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் அவர் பேசிட்டு போகிறார் அதை நாளைக்கு வாக்கு வங்கி அரசியல்னால் அப்போ நீங்கள் செஞ்சது என்ன அரசியல் அப்படின்னு பார்க்கணும்ல நம்ம இந்த நேர்காணலில் இறுதியான கேள்வி இப்போது உங்கள் மாநில தலைவரும் போட்டியிடுவார் அப்படின்ட்டு வந்து இந்த உத்தேசப்பட்டியல்லாம் நிறைய சுற்றுது அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்கள் உங்கள் கட்சியில் அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கா உங்கள் கட்சியில் ஹேபிட்ஸ் எல்லாமே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தேசிய தலைமை எது கட்டளை இட்டாலும் சரி அவருடைய சுபாவம்ங்கிறது மேலே எது சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு எல்லா விஷயத்துலேயும் இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துலேயும் இருக்கார் தனிப்பட்ட முறையில் அவருடைய நலன் விரும்பிகளாகவும் அவருடைய பிரியமான நபர்களாகவும் இருக்கக்கூடிய நிறையா பேர் என்னை முதற்கொண்டு நாங்கள் வந்து அவர் நிற்கக்கூடாது எம்பிக்கு அவர் மீண்டும் மாநில தலைவராக தொடரணும் இன்னொரு மூணு ஆண்டு காலம் மாநில தலைவராக இருக்கப்போ தான் இதே செயல்பாட்டோடு இன்னும் வீரியத்தோடு பிஜேபியை வளர்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவரை நாற்காலியில் அமர வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு அதனால் வேண்டி விரும்பி நாங்களே தேசியத்தை வந்து அவரை இந்த முறை நாடாளுமன்றத்தில் நிறுத்தவன நாங்கள் விரும்புகிறோம் மேபி அதையும் மீறி அறிவிக்கிறாங்கிற பட்சத்தில் தலைவர் கண்டிப்பாக கிளம்பிறங்குவார் நன்றி சார் பள்ளியில் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார்